ஒரு பக்கம் வாக்கிங், மறுபக்கம் டாக்கிங். இவ்வாறு மதுரையில் அதிரடி காட்டி வருகிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். மதுரையில் ஏன் திமுக நேரடியாக போட்டியிடாமல் கூட்டணி கட்சிக்கு சீட் தந்தது என்ற கேள்வி பரபரப்பாக எழுப்பப்பட்டது. அழகிரி மீது பயமா அல்லது அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருப்பதால் கலக்கமா என்றும் சந்தேகங்கள் நிலவின. அதனால் மதுரை பக்கம் ஸ்டாலின் பிரச்சாரத்திற்கு செல்வாரா என்று கூட பேசப்பட்டது. ஆனால் இந்த எல்லா யூகத்தையும் தூக்கி தூரமாக போட்டுவிட்டு மதுரையை கலக்க ஆரம்பித்து விட்டார் ஸ்டாலின். மஞ்சள் கலர் டிஷர்ட், ப்ளூ கலர் ட்ராக் ஷூட், ஜாகிங் ஷூ, கையில் வாட்ச் என வாக்கிங் கிளம்பி விட்டார். சரி, வாக்கிங் தான் போகிறார் போல என்று பார்த்தால் கூடவே பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார். மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் தான் இந்த வாக்கிங் ஆரம்பித்தது. கூடவே மார்க்சிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசனும் வந்து கொண்டிருந்தார். வழியில் ஜாகிங் போனவர்கள், சும்மா நடந்து போனவர்கள் வரை ஒருத்தரையும் விட்டு வைக்கவில்லை. எல்லோரிடமும் நெருங்கி போய் கை குலுக்கி வாக்கு கேட்டார். மேலும் பைக் லாரிகளில் சென்றவர்களும் ஸ்டாலினை பார்த்து ஒரு பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினார்கள். அவர்களிடமும் ஸ்டாலின் வெங்கடேசனுக்காக வாக்கு சேகரித்தார். ஆனால் இதெல்லாம் 3 வருஷத்திற்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்தது. ஸ்டாலினிடம் இருந்த ஸ்மார்ட் லுக்கும் மிஸ் ஆகியிருந்தது. இப்போது அதே பாணி, அதே ஸ்டைல், அதே வேகம் தெரிகிறது. மதுரை வெயில் மண்டையை பிளந்தாலும் எதையும் ஸ்டாலின் பொருட்படுத்தவில்லை. எத்தனை பேர் செல்ஃபி எடுக்க வந்தாலும் சளைக்காமல் அவர்களை கூப்பிட்டு செல்ஃபி எடுத்து கொண்டார். இதில் ஒரு ஹைலைட் என்னவென்றால், ஒரு இளைஞர் வாக்கிங் சென்று கொண்டிருந்தார். அவரும் மஞ்சள் டிஷர்ட் தான் அணிந்திருந்தார். ஸ்டாலினை பார்த்ததும் செல்ஃபி எடுக்க வந்திருக்கிறார். ஸ்டாலினும் சிரித்தபடியே போஸ் கொடுத்து அவருடன் போட்டோ எடுத்து கொண்டார். அந்த இளைஞரின் டிஷர்ட்டை அருகில் சென்று பார்த்தால்தான் தெரிகிறது, அந்த சட்டைக்குள் ஒரு உருவம். அந்த உருவம் யார் என்று உற்று பார்த்தால், அட, நம்ம அஞ்சா நெஞ்சன் அழகிரிதான். சிரித்தபடியே ஜாலியாக செல்ஃபிக்கு போஸ் கொடுத்து விட்டு கூலாக கிளம்பி சென்று விட்டார் ஸ்டாலின். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.